சங்கரா, ஜெய் ஜெயசங்கரா, எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்ங்கிறத சொல்லுவா. மோர் குழம்பு, வெண்டைக்காய் வதக்கி போட்டு மோர் குழம்பு வைக்கிறேன். வாழைப்பூ புளி கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தண்ணி அங்கே வச்சுருக்கேன். இனிமேல் தான் வாழைப்பூ எடுத்து புழிஞ்சு போட போகிறேன். ஆமாம், எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்கு அங்கே வச்சுருக்கேன். நான் இந்த மோர் குழம்புக்கு இங்கே எல்லாம் வச்சுருக்கேன். மோர் குழம்பு தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி இதை வச்சுருக்கேன். இது புளி கூட்டுக்கு தேங்காய், இது வறுத்து போட. இது மோர் குழம்புக்கு தாளிக்க இன்னொரு தொக்கு. இந்த கடுகு வெடித்த உடனே இந்த வெண்டைக்காய் இதில் போட்டுட்டு கடுகு வெடிக்கட்டும். சின்னது பண்ணிட்டேன். கடுகு வெடித்து முடித்தவுடனே இந்த வெந்தயத்தை போட்டுட்டு இந்த வெண்டைக்காய் இதை வதக்கிட்டு அங்கே புளி கூட்டுக்கு வரேன். நான் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் வறுபடட்டும். அது வெந்தயம் செவந்த உடனே கரெக்டாக அந்த வெண்டைக்காயும் கருவேப்பிலையும் அதில் போடுங்கோ. கொஞ்சம் அந்த இதை படப்படன்னு வெடிக்கிறது கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கிளறி விடலாம். வெண்டைக்காய்க்கு தனியாக வதங்கிறதுக்கு துளி உப்பு போடுங்கோ. வதங்கட்டும், நல்லா வதங்கணும். தேங்காய் நோக்கியிருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நோக்கி கடுகு தாளித்து வெந்தயம் தாளித்து வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சு விட்டு இதுக்கு இந்த வாழைப்பூவை புழிஞ்சு போடுறேன். வாழைப்பூ வாங்கினவுமே ஆயிரத்துக்கு முன்னாடி வாயில் போட்டுன்னு பாருங்கோ, கசப்பு இருக்கான்னு பாருங்கோ. கசப்பு இருந்தால் செய்யாதீங்கோ. இந்த வாழைப்பூ கொஞ்சம் நல்லா வெந்துக்கணும். அதுக்கப்புறம் தான் புளியெலாம் கரைச்சி ஊற்ற முடியும். கொஞ்சம் நல்லா வெந்துக்கிட்டோம் கிண்ணத்தில். அதுக்கப்புறம் அது உப்பு ரொம்ப போடலாம். நான் மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு புளியோண்டு உப்பு போடுறேன். கொஞ்சமாக வதங்கட்டும். நல்லா அரை மூடி தேங்காயாக பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி, கல்லுப்பு போட்டு அரைச்சிருக்கேன். அரைச்சி இந்த கட்டி மோரில் கடைஞ்சி மோரை நல்லா தயிர கடைஞ்சி இது மாதிரி வச்சுருக்கேன். கடைஞ்சி வச்சுருக்கேன். இது ஊற்றும் போது காமிக்கிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக்கணும். வெண்டைக்காய் வதங்கட்டும். மூடி வைக்க வேண்டாம், அப்படியே வெண்டைக்காய் வதங்கும். அது மோர் குழம்புக்கு வெண்டைக்காய் வதங்கிடுச்சு. மோரை ஊற்றுறேன். இது கொஞ்சம் தண்ணி தேங்காயாக, அந்த மோரும் தண்ணி தேங்காயும் பிரியக்கூடாது. அதனால் கிட்டக்க இருந்தே கிளறி விட்டுட்டு மோர் குழம்பு பண்ணணும். அப்போ தான் நல்லா வழவழன்னு இருக்கும் மோர் குழம்பு. ரெடியாகட்டும். அதுக்குள்ளே அங்கே வாழைப்பூ கொதிக்கிறது. அதுக்கு இந்த வேக வச்சுருந்த நிலக்கடலையை போடுறேன். போட்டு கொஞ்சம் புளிஜலம் ஊற்றுறேன் புளி கூட்டுக்கு. ஏன் நிலக்கடலையை முன்னாடியே போட்டேன்னா அந்த நிலக்கடலையோட உப்பரப்பு இறங்கணும். அதுக்காக புளிப்பு உப்பரப்பெல்லாம். அந்த வாழைப்புக்கு தேவையான, வாழைப்பு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கு தேவையான சாம்பார் பொடி, உண்டான கருவேப்பிலை. இது தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயம். இனிமேல் இதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. இந்த கடலை வேக வச்ச தண்ணி, இந்த பருப்பு வேக வச்ச இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்புறமா கடைசியாக போடணும். எல்லாமே போட்டாச்சு. இது நல்லா வேகணும். இது பாதி வெந்த உடனே தான் இதை போட்டிருக்கேன். இது வேகட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு காமிக்கலாம். குழம்பு ஆகிடுது. ஒரு ரெண்டு கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ணோம்னா மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். வாசனையாக நல்லா இருக்கும். இந்த கூட்டுக்கு தாளிக்க எண்ணெய் வச்சு கிழிப்பு சட்டி வச்சுருக்கேன். இந்த மோர் குழம்பு எடுத்து ஊற்றிடுறேன். அதில் கூட்டு கொதிச்சுன்னு இருக்கு. அதனால இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த மோர் குழம்பு கடுகு தாளித்து கூட்டிடுறேன். இதுக்கு எண்ணெய் காயட்டும். கடுகு தாளித்து எண்ணெய் காஞ்ச உண்டா
கரைச்சு ஊத்தினா தான் உங்களுக்கு இந்த வழவழப்பு கரெக்டா இருக்கும். இந்த டென்சிட்டியும் அந்த இது உப்பரப்பு எல்லாம் சேர்ந்தது மோர் தேங்காய் எல்லாம் ஒன்றும் செய்யலாம். அதுக்கு கூட்டுக்கு அரிசி மாவு போடுங்க, வாழைப்பூ கூட்டுக்கு. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே உளுத்த முறுக்கு போடுங்க. உளுத்த முறுக்கு போட்டு இந்த தேங்காயை போட்டு அதில் வறுத்துட்டு கூட்டில் கொட்டுறதுக்கு இந்த கருவேப்பிலை தேங்காய் எல்லாமே அதில் போடுங்க. நான் மோர் குழம்பு மூடி வச்சிடுறேன். ஆயிடுத்து, ரெடி ஆயிடுத்து. கூட்டு நல்லா கொதிக்கணும். அந்த வாழைப்பூ அந்த உப்பரப்பெல்லாம் இல்லை, நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அது கொதிச்சதுக்கப்புறம் மாமா கொஞ்சம் முடியல, எனக்காக அவர் தேங்காய் கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் உடம்பு முடியல மாமாக்கு. இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா கூட்டு ரெடி ஆகணும்னா இதை தூக்கி அதில் கொட்டி கையோட ஒரு கொதி விட்டி இறக்கிடலாம். அதுக்காக தான் கழுகு தாளிச்சு ரெடி பண்ணுங்க. ஏன்னா அது எப்படி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும் அந்த கூட்டு ரெடியாகிறதுக்கு. அதனால் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கேஸை சின்னது பண்ணுறேன். உளுத்த முறுப்பு போடுறேன். இதுக்கு இந்த உளுத்த மறுப்பு கொஞ்சம் செவந்தரணும். கருவேப்பில தேங்காய் எல்லாம் கொஞ்சம் போட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டு கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஹீட்லேயே எல்லாம் இதுவாகிடும், வறுபட்டுரும். ஏன்னா உளுத்த மறுப்பு நல்லா செவக்க விட்டு போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். அது வறுபடாமலே போட்டோம்னா நல்லா இருக்கும். அந்த ஃபுட்டோட டேஸ்டே மாறி போயிடும். இதுதான் நல்ல உளுத்த மறுப்பு கடுகு இதெல்லாம் தான் நல்லா இது கொடுக்கும். அதுக்கு கருவேப்பிலை போடுறேன், தேங்காய் போடுறேன். இந்த கூட்டுக்குண்டான தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் இதுக்குண்டான, அதுலேயும் கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த வறுத்துட்டு மேலாக இதை போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். தூள் பெருங்காயம் போட்டு போட்டோம்னா அதுக்காக அவ்வளோதான். இது கூட்டு ரெடி ஆனோடனே இதை கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான். தேங்க்யூ. புளிக்கூட்டு ஆயிடுத்து, நல்லா வெந்திருக்க வாழைப்பூ. இந்த பருப்பு பருப்பை போட்டு கொஞ்சம் தண்ணி வேக வச்ச தண்ணி இருந்தது அதையும் ஊற்றுறேன். நிலக்கடலை வேக வச்ச தண்ணி, பருப்பு மேலே நின்ன தண்ணி இதெல்லாம் ஊற்றிடுறேன். இதில் சாதம் ரெடியாகிறது. மோர் குழம்பு கேஸ் இனிமேல் பெருசு பண்ணலாம். நல்லா கொதி வரணும். அது இது கொஞ்சம் கெட்டியமாகவே இருக்கிறதுனால இதுக்கு மா கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக தான் இருக்குது. பார்த்தோம் இந்த தேங்காய் பருப்பு வச்சாலே அவ்வளோத்த பருப்பு தேங்காய் தான், அதையும் இதில் போட்டுடுறேன். போட்டு கொதிக்கவும்.
அவ்வளோதான். நல்லா கொதிக்கணும், கொதித்தோம்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் புளி கூட்டு மோர் குழம்பு, வாழைப்பூ புளி கூட்டு, நிலக்கடலை போட்டு புளி கூட்டு, தேங்காய் வறுத்து கொட்டி அரைச்சி விடலை வறுத்து கொட்டி புளி கூட்டு, அப்புறம் வெண்டைக்காய் பொறிச்சு போட்டு மோர் குழம்பு, வெண்டைக்காயை பொறிச்சு போட்டு மோர் குழம்பு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது அந்த இதுன்ட்டு, வெண்டைக்காய் மோர் குழம்பு. அடுத்து புளிக்கூட்டு, இந்த கொதி வந்துடுத்து புளிக்கூட்டு. கொதித்தோம்னா நல்லா கொதி வந்தோம்னா ஆஃப் பண்ண வேண்டியதான் இந்த புளிக்கூட்டை. இதுதான் இன்றைக்கி எங்கள் காலத்தில் சமையல், சாதம் புளிக்கூட்டு மோர் குழம்பு. முடிஞ்சால் இப்போ மாமாட்ட கேட்டுட்டு நான் உளுந்தாப்பட நாள் பொறிப்பேன், அப்படி இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேயா, தேங்க்யூ. எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.